காக்கா கூட்டங்கள் காக்காக சேரும், இறைகளை போட்டா காக்கா கூட தான் செய்யும். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு சவாலே விடுறேனே, எல்லா கட்சியும் தனித்தே போட்டிடுவோம், திமுக தயாரா? நாளைக்கே தேர்தல் வச்சுக்கிறோம். விபி துரைசாமி எல்லாம் வந்து எங்களை விமர்சனம் செய்யறாருன்னா நாட்டுல என்னங்க நியாயம்? எங்க மேல துரும்பு விழுந்தா கூட நாங்க தூண கொண்டு எறிவோம். அதிமுகவுக்கு அண்மை காலமாக பாஜக மீது நிலவி வரும் அதிருப்தியின் வெளிப்பாடுதான் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் இந்த அதிரடி பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் தமிழகத்தில் தனித்து ஆட்சி அமைப்பது என்ற முழக்கத்துடனே பாஜக தொடர்ந்து வேலை செய்து வருகிறது. எதிர்க்கட்சியாக அதிமுக பேச தவறியதை, பேச துணியாததை தைரியமாக முன்வைத்து திமுக அரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளார் அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை. திருவாரூரில் நடத்திய ஆர்ப்பாட்டம், சென்னை வந்த பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு, கோட்டை முற்றுகை போராட்டம் என பாஜகவின் தொடர்ச்சியான செயல்பாடுகளால் தமிழக அரசியல் களம் அதிமுக என்ற பெயரை மறந்துவிட்டது என்று கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டங்களில் கூடிய கூட்டம் ஆளும் கட்சியையே மூக்கின் மேல் விரல் வைக்க வைத்துவிட்டது. விளைவு, வேலியில் போன ஓனானை வேட்டியில் விட்ட கதை என்பதை மிகவும் தாமதமாக அதிமுக உணர்ந்துள்ளது. இது அதிமுகவில் பொறுமலாக இருந்த நிலையில் பூனைக்கு முதலில் பொன்னையன் மணி கட்டினார். பாஜகவின் வளர்ச்சி தமிழ்நாட்டிற்கும் திராவிடத்திற்கும் ஆபத்து என கருத்து தெரிவித்தார். அண்ணன் கண்ணை காட்ட பொங்கி எழுந்த செல்லூர் ராஜு பாஜக கூட்டம் காக்கா கூட்டம், நாங்கள் கொள்கை கூட்டம் என கொக்கரித்துள்ளார். இந்த கட்சி வந்து எங்கேயோ ஒரு கூட்டம் போட்டால் 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், 5000 பேர், 10000 பேர் திரட்டுறதுல இப்போ பெரிய இது இல்லை, எல்லா இடத்துக்கும் வரும். இது காக்கா கூட்டம் இல்லை, நாங்கள் எல்லாம் காக்கா கூட்டம் இல்லை சார், கொள்கை கூட்டம். காக்கா கூட்டங்கள் காக்காக சேரும், இறைகளை போட்டால் காக்கா கூட தான் செய்யும், இறைகள் முடிஞ்சாலும் பறந்துடும் சார். எங்கள் மீது துரும்பு அளவுக்கு விமர்சித்தால் தூண் அளவுக்கு பதிலடி தருவோம். விபி துரைசாமி பாஜகவிற்கு எதற்கு சென்றார் என்று எங்களுக்கு தெரியாதா? தேர்தலில் தனித்து போட்டியிட தயார் என நானும் மதுரைக்காரன் தாண்டா என சினிமா வசனம் போல உணர்ச்சி பொங்க பேசியுள்ளார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு சவாலே விடுறானே, எல்லா கட்சியும் தனித்தே போட்டிடுவோம். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியிலும் யாரும் கூட்டணி வைக்க வேண்டாம். திமுக தயாரா? எந்த கட்சியும் தயார்னா அண்ணா திமுக நாங்கள் தயாரப்பா. 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வந்திருக்கோம், யார் கூடயும் கூட்டணி கிடையாது. அது மாதிரி இன்றைக்கி எடப்பாடியாரும் ஓபிஎஸ் அவர்களும் சொல்ல தயார், எல்லா கட்சியும் தயாரா? நாளைக்கே தேர்தல் வச்சுக்கிறோம். விபி துரைசாமியெல்லாம் வந்து எங்களை விமர்சனம் செய்கிறாருன்னா நாட்டில் என்னங்க நியாயம்? அவர் எதுக்காக அங்கே போனார்ன்றது தெரியாதா? எங்கள் மேலே துரும்பு விழுந்தா கூட நாங்கள் தூண கொண்டு எறிவோம். செல்லூர் ராஜுவின் இந்த பேச்சு பாஜக எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜுவின் இந்த கோபக் கொப்பளிப்பை இபிஎஸ் ஓபிஎஸ்ஸிடம் காண முடியுமா? நிச்சயமாக முடியாது எனவும், அது செல்லூர் ராஜுவின் தனிப்பட்ட கருத்து என ஒதுங்கிக் கொள்வார்கள் எனவும் கூறுகின்றனர். மோடியா அல்லது இந்த லேடியா என்று ஜெயலலிதாவின் தீவிர பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்காவிட்டால் அதிமுக தமிழக அரசியலில் இருந்து மெல்ல மெல்ல அழியும் எனவும் ஆருடம் தெரிவிக்கின்றனர்.